المسائل الأربع نانغ أدي بديكال أذابذ نانغ مسألة كلا أمسنغل أولا لابد أن نتعلم مدلا أذابذ كتايا ما هن أنغل كتر كلا بندو قبل أن نعمل نانغل عمل سيفا ذكر منال فإذا تعلمنا نعمل بهذا الذي تعلمنا நாங்கள் கற்றுக்கொண்டால் நாங்கள் எதை கற்றுக்கொண்டோமோ அதைத்தான் நாங்கள் செயல்படுத்த வேண்டும் ثم ندعو الى هذا الذي تعلمنا وعملنا به பின்னர் நாங்கள் எதை கற்றுக்கொண்டு எதை செயல்படுத்தினோமோ அதன் பக்கம் மற்றவர்களை அழைக்க வேண்டும் نعم ولا بد ان نصبر اولا على العلم ثم عمل على العمل ثم على الدعوه صنعنا هذا في الدنيا اجبنا باذن الله عن اسئله القبر கட்டாயமாக நாங்கள் பொறுமை செய்ய வேண்டும் எதிலே பொறுமை செய்ய வேண்டும் கற்பதிலும் செயல்படுத்துவதிலும் பிரச்சாரம் செய்வதிலும் நாங்கள் பொறுமை செய்ய வேண்டும் இதை நாங்கள் சரியாக இந்த நான்கையும் செய்தால் உலகத்திலே நாங்கள் நல்ல முறையிலே வாழ முடியும் அதே போன்று மறுமையிலும் நாங்கள் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் وبهذا تجاهد نفسك بهذه الامور الاربعه حتى لا تكون من الخاسرين இதன் மூலம் நீ உன்னோடு போர் உன்னுடைய மனதோடு போராடுவாய் நீ நஷ்டவாளிகள் இல்லாமல் இருப்பதற்காக வேண்டி لأن الله سبحانه وتعالى أقسم في سورة العصر بأن الذي لا يأتي بهذه الأربعة هو من الخاسرين ولا أحد يريد الخسارة حتى من الكافرين نسأل الله عافية السلامة ஏனென்றால் الله تعالى سورة العصر ல சத்தியம் செய்து சொல்கிறான் இந்த நான்கையும் யார் சரியாக நிறைவேற்றவில்லையோ அவர்கள் நஷ்டவாளிகள் என்று எனவே நாம் நஷ்டவாளிகளாக இருப்பதற்கு விரும்ப மாட்டோம் ஒரு காபிர் கூட முஸ்லிம் அல்லாதவர் கூட நஷ்டவாளியாக இருப்பதற்கு விரும்ப மாட்டார் نعم والصبر ينقسم الى ثلاثه اقسام பொறுமை பொறுத்தவரையிலே அதை மூன்றாக பிரிக்கலாம் صبر على طاعه الله حتى تؤدى نصبر على الصلاه الصيام முதலாவது அல்லாஹ் تعالیவுக்கு வழிபடுவதிலே எங்களுக்கு பொறுமை தேவை நாம் சரியான முறையிலே தொழுகை நோன்பு இது போன்ற வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்காக الثاني الصبر عن معصيه الله حتى نجتنب المحرمات كالصبر عن الشرك الصبر عن الربا இரண்டாவதாக எங்களுக்கு பாவங்களில் இருந்து நாங்கள் விடுபடுவதற்கு அதை விட்டும் நாங்கள் எங்களை தவிர்த்து கொள்வதற்கும் பொறுமை தேவை வட்டி எடுக்காமல் இருப்பதற்காக வேண்டி ஏனைய பாவங்களில் இருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்வதற்காக الثالث الصبر على اقدار الله ما يقدر الله سبحانه وتعالى على العباد مثل المرض او فقر او ابتلاء والله اعلم அதே போன்று மூன்றாவது அல்லாஹ் تعالی எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விதிகள் அதிலே நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் எங்களுக்கு நோய் துன்பம் கஷ்டங்கள் வறுமை இது போன்ற விஷயங்கள் வரும் பொழுது நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்களிலே பொறுமையாக இருப்பது இது மூன்றாவது வகையான பொறுமை அல்லாஹ் தஆலா மிகவும் அறிந்தவன்